மட்டன் சுக்கா கேட்டிருக்காங்க. மட்டன் சுக்கா வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்கள் நிறைய மசாலாலாம் சேர்க்கணும், வதக்கணும், அதெல்லாம் எதுவும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. தேங்காய் இருக்குல்ல, அதை நல்லா திருவிக்கிட்டு வெள்ளையாக திருவிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. அதை திருவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய்ண்ணெய் இல்லைன்னா சாதாரண எண்ணெய் போட்டு இந்த தேங்காயை போட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வதக்கினீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலர் மாறும், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். அது மட்டும் பார்த்துங்க, ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வடிகட்டி வச்சிங்க. இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க, சோம்பு தள்ளிங்க. சோம்பு தளச்சதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம் நல்ல கலர் ஆகணும், ப்ரௌன் கலராக ஆகணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி, இதெல்லாம் அதில் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா தனியாத்தூள் 2 ஸ்பூன், கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இதை மட்டுமே போட்டால் போதும். அதுக்கப்புறம் மட்டன் தண்ணியை நம்ம வேக வச்சு வச்சுருப்போம்ல, அந்த தண்ணியை சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா மசாலா நல்லா திக்காகிடும். அதுக்கப்புறமா இந்த மட்டனை சேருங்க. மட்டனை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே நம்ம இந்த தேங்காய் வச்சுருக்கோம்ல, இந்த தேங்காயும் இது கூட சேருங்க. லாஸ்ட்டாக இறக்க போகும்போது கொஞ்சமாக சோம்புத்தூள், கரம் மசாலா தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக நெய், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.